அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மே மாதம் 18ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக மாறி வரும் செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்து மிக முக்கிய அளவிற்கு வந்து இப்போ தற்சமயம் இருக்கிற அளவில், சரிங்களா, அது எந்த அளவிற்கு வந்து சமூகத்தில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது, வேலைவாய்ப்பு இதனால் வந்து மக்களுக்கு கிடைப்பதில் வந்து சிரமம் ஏற்பட போது, இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்குன்னு சொல்லிட்டு பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சரிங்களா? இந்த சூழலில் இந்த செயற்கை நுண்ணறிவானது எந்த விதத்தில் சுற்றுச்சூழலுக்கு வந்து ஆபத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல பாத்திரலாம். அடுத்து பேறுகால மரணங்கள். சரிங்களா? இப்போ உலக சுகாதார நிறுவனம் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேறுகால மரணங்கள் குறித்த ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்தியா தான் முதலிடத்தில் வந்து இந்த பேறுகால மரணங்களில் வந்து அதிக அளவிலான இறப்பு. சரிங்களா? கிட்டத்தட்ட 788,000 மரணமானது 2021 நடந்திருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தரலாம். மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் சிறை. இப்போ ரீசெண்டாக கேரள மாநிலத்தில் என்ன நடந்திருக்கோ அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பயிற்சி மாணவி, சரிங்களா, மருத்துவ பயிற்சி மாணவியான பயிற்சி மாணவி மீது வந்து ஒரு கொலை தாக்குதல் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த தாக்குதல்னால வந்து அந்த மருத்துவர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதன் எதிரொலிப்பாக வந்து கேரள மாநில அரசானது ஒரு அவசர சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த அவசர சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். இந்தியாவும் ஜனநாயகமும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜனநாயகம் என்பது இந்தியாவில் வந்து முழுமையாக இருக்குதா அப்படின்னா, அதில் ஒரு சில குறைபாடுகளும் இருக்குது. ஆனால் எல்லா நேரங்களையும் வந்து ஒரு முழுமையான ஜனநாயகம் பின்பற்றதில் அதாவது சில குறைபாடுகள் இருப்பது ஏற்புடையதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1951 முதல் எலெக்ஷன்லேயே வந்து பெண்களுக்கும் வந்து ஓட்டுரிமை வழங்கிய முதல் நாடாக, சரிங்களா, முதல் வாக்குரிமை வந்து முதல் தேர்தலே வழங்கிய நாடாக வந்து இந்தியா இருக்குது. ஸோ அந்த சூழலில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, வியந்து தான் பார்த்தாங்க. சரிங்களா? முதல் தேர்தலே வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அப்படின்ற மாதிரி வியந்து பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல்களில் வந்து வாக்குச்சீட்டுக்கு பதிலாக இந்த மின் இயந்திரம், சரிங்களா, மின் ஓட்டுப்பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்துறதுலையும் வந்து இந்தியா வந்து ஒரு முன்னணியில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது இந்தியாவோட தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத நம்ம ரீசெண்டாக நடந்த கர்நாடகா எலெக்ஷனில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ அதை வச்சு இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தாக மாறி வரும் செயற்கை நுண்ணறிவு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருள்களின் வருகையால் சமூகத்தில் ஏற்படவிருக்கும் ஆபத்துகள் குறித்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ சமூகத்தில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பல்வேறு நபர்கள், சரிங்களா, அதாவது ஆர்வமுடைய அறிவியல் ஆர்வமுடைய நபர்கள், அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் உட்பட பிதாமகர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பிதாமகர் என்று சொல்லக்கூடிய கூகுளில் ஒர்க் பண்ணவங்க கூட வந்து இந்த இதில் உள்ள சமூகத்தின் மீதான அக்கறையை தான் சொல்றாங்களே தவிர, அந்த சாட் ஜிபிடி அந்த அதன் மூலம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவிற்கு சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கூடுதலாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மென்பொருட்களால் எதிர்காலத்தில் கார்பன் உமிழ்வானது அதிகரித்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இப்போ அதிக அளவிலான சாட் ஜிபிடி, அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் இப்போ போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சீனா நாடாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், இங்கிலாந்து நாடாக இருக்கட்டும். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு நிறுவனமுமே வந்து நாடுகளும் சரி, முக்கியமாக இருக்கக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான நிறுவனங்களும் சரி, தனக்கான அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதை வந்து ஏற்படுத்துறதுலேருந்து அந்த ஆராய்ச்சியில் மும்மரம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பேஸ் என்ன அப்படின்னா, டேட்டா, தரவு தான். சரிங்களா? அப்போது தரவு மையங்கள் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 24/7, சரிங்களா, எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய விதமாக இருந்தால் மட்டுமே தான் இந்த சாட் ஜிபிடி என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரிங்களா, அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தரவுகள் வந்து அடிப்படையானது. அப்போ தரவு மையங்கள் வந்து அனைத்து நேரமும் இயங்குவதனால என்ன அப்படின்னா, அதற்கு தேவையான அந்த கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு, சரிங்களா, இப்போ வந்து நம்மளுடைய அலுவலகமாக இருக்கட்டும்,
சரிங்களா, ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டு சரிங்களா, அதை வந்து நம்ம கூல்டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏசி நம்ம கண்டிப்பாக மாட்டி ஆகணும் சரிங்களா. ஏசியோட அந்த சிஸ்டமோட தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் ரூமானது இருக்கணும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹீட் நம்ம என்ன அப்படின்னா, அந்த அதிகளவிலான பயன்பாடு காரணமாக வெப்பம் அதிகரித்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்பாயில் ஆயிரும் சரிங்களா. அதனால் வந்து அதை கூல்டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஏசியில் தான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆனது ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அதிகளவிலான தரவு மையங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அதிகளவிலான கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து உள்ளக்க கொண்டு வர்றாங்க சரிங்களா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதிகளவிலான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் உள்ளக்க வரும்பொழுது என்ன அப்படின்னா, இந்த வெப்ப உமிழ்வை ஏற்படுத்தக்கூடிய சரிங்களா, இந்த கார்பன் உமிழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய மின்சார பயன்பாடானது அதிகரிக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து ஏசி வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும், கம்ப்யூட்டரும் இந்த சைடு உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை என்ன அப்படின்னா மின்சாரம் தான். மின்சாரம் எங்கேருந்து எடுக்கிறோம், புதைப்படிவ எரிபொருள்லேருந்து தான் வந்து அதிகளவிலான பயன்பாடு இருக்குது சரிங்களா. 2050 வந்து நிகர பூஜ்ஜியமாக கார்பன் உமிழ்வை கொண்டு வரணும்னு இலக்கு நிர்ணயித்திருந்தாலும், அதை கொண்டு செல்வதற்கான இந்த பாதையில் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் இருப்பதனால அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க சரிங்களா. சப்போ இதற்கு என்ன பண்ணணுன்றத உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐ நிறுவனம் சாட் ஜிபிடி என்னும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை சில மாதங்களுக்கு முன் அறிமுகப்படுத்த 2022 வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதையடுத்து இந்த மென்பொருளை தங்கள் பிங் எனும் தேடுபொறியுடன் இணைக்கும் பணியில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஈடுபட்டு இருக்கு சரிங்களா. இதனால் கவலையடைந்த கூகுள் நிறுவனம் உடனடியாக பாடுன்னு ஒன்றை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு ஆனது அரட்டை மென்பொருளை களமிருக்கிறது சரிங்களா. அப்போ கூகுள் நிறுவனத்தினுடையது என்ன அப்படின்னா பாடு சாட் ஜிபிடி மாதிரி, அது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கூகுளுக்கு வந்து பாடு சரிங்களா, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து போட்டி உருவாகுது நிறுவனங்களுக்கிடையே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போட்டி ஏற்படுது. இந்த பந்தயத்தில் அமேசான் நிறுவனமும் சீனாவின் ஃபைடு நிறுவனமும் இணைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து முன்னணி நிறுவனங்கள் சரிங்களா. செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் பல வேலைகளை எளிமையாக்கும் என்பது உண்மைதான், ஆனால் உடன் விளைவாக பல பிரச்சனைகளையும் கொண்டு வருவது தான் கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கார்பன் உமிழ்வு. பல்வேறு நிறுவனங்கள் ஆற்றல் பயன்பாட்டின் பொழுது கடந்த ஆண்டில் அதிக அளவு கார்பன் உமிழ்வு நிகழ்ந்திருப்பதாக பன்னாட்டு ஆற்றல் முகமையானது கண்டறிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் வந்து அதிக அளவிலான இந்த பயன்பாடு ஆற்றல் பயன்பாடு சரிங்களா, இந்த மின்சார பயன்பாடானது இருந்ததுனால கார்பன் உமிழ்வு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து அதோட ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீடுகளிலே இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து உங்களுக்கு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, முந்திலாம் வந்து சிஸ்டமோட பயன்பாடு குறைவாக இருக்கும் சரிங்களா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து அனைத்து வீடுகளிலுமே வந்து இப்போ சிஸ்டமோட பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா. கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து மெஜாரிட்டியாக வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு சரிங்களா. இன்னொன்று வீடுகளிலே இருந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கிற சூழலில் வந்து அதிக அளவிலான அந்த கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஆற்றல் சரிங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டியோட அந்த கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கார்பன் உமிழ்வு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றது பார்க்கணும். கார்பன் உமிழ்வால் புவி வெப்பமாதல் வேகமடைந்து அதன் நீச்சியாக காலநிலை மாற்றத்தின் விளைவுகளாக பல சிக்கல்கள் ஏற்படும். இது எல்லாமே ஒரு சைக்ளிக் சிஸ்டம் தான் சரிங்களா. நம்ம வந்து டெக்னாலஜியில் மேம்படுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்களும் அதிகரிக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். அவை பல புதிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உருவாக்கும் என அறிவியலாளர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் சாட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்களை தேடுபொறிகளுடன் இணைத்தால் கார்பன் உமிழ்வு அதிகமாவதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மாண்ட தரவு மையங்கள், இப்போ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா தரவு மையங்கள் வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கணும், அதனால் ஆற்றலும் வந்து அதிக அளவிலான அளவிற்கு உறிஞ்சப்படுது சரிங்களா. அப்போ அந்த உறிஞ்சப்படுவதனால வந்து கார்பன் உமிழ்வானது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலநிலை மாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது தான் வந்து செயற்கை நுண்ணறிவோட சுற்றுச்சூழல் தாக்கமாக பார்க்கப்படுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்குறாங்க. சாட் ஜிபிடி
மாதிரியான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் இயங்குவதற்கு அவை இயந்திர கற்றலை மேற்கொள்ள வேண்டும் சரிங்களா. மிஷின் லேர்னிங் சரிங்களா. ஸோ இந்த சேட் ஜிபிடின்றது நம்ம டேட்டா வந்து உள்ளக்க இன்புட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் நம்ம கொஷின் கேட்கும் பொழுது நமக்கு உடனே அதற்கான பதிலை வந்து தரும் சரிங்களா. சப்போ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம அதை இன்புட் தராமல் இருந்தால் கூட அதுவே வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு சரிங்களா. இருந்தாலும் இணையத்தில் இருக்கும் தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் அந்த தகவல்களை பகுத்தாராய்ந்து அவற்றிலிருந்து கற்க இந்த மென்பொருட்கள் முயல்கின்றன. ஸோ அப்போது இதற்கு வந்து இந்த இயந்திர கற்றலில் நிகழ்த்த பல தரவு மையங்கள் 24 மணி நேரமும் இயக்கியாக வேண்டும் சரிங்களா. கம்பல்சரி வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு அந்த சாட் ஜிபிடி மட்டும் அல்ல பார்டு சொல்லக்கூடிய கூகுளோட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த நிறுவனத்தினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த மென்பொருளாக இருந்தாலும் சரி அதற்கு மிகப்பெரிய தரவு மையங்கள் வந்து டேட்டாவை இன்புட் கொடுக்கறதுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு 24x7 வந்து அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். மேம்படுத்தப்பட்ட பல 1000 கணினிகளை ஒன்றிணைத்து தரவு மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த கணினிகள் எனப்படும் அதிவேக கணிதம் மேற்கொள்ளும் ப்ராசஸர்களை கொண்டிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ அந்த டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய ப்ராசஸர் அந்த செட்டிங்கில் இருக்கும் அப்படின்றதுனால அதற்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட சும்மா 35,000 சதுர அடிகளுக்கு ஒரு தரவு மையம் விரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு தரவு மையம் என்பது 35,000 சதுர அடி அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இது ஒரு தரவு மையத்துக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அப்போது உலகில் வந்து பல தரவு மையங்கள் வந்து ஏற்படுத்த வேண்டும் என்பதனால இது எந்த அளவிற்கு வந்து ஒரு தாக்கத்தை சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத கவலையாக தான் இந்த ஆர்டிக்கிள் இருக்கு. மிக வேகமாக கணினிகள் இயங்குவதை கணினி ஆற்றல் என்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து இந்த தரவு மையத்தின் மூலம் தான் வந்து இந்த கணினி ஆற்றலானது ஊக்குவிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். செயற்கை நுண்ணறிவு கணினிகள் இயங்க அத்தகைய கணினி ஆற்றல் வேண்டும். நாம் பயன்படுத்தும் கணினியை விட இதன் ஆற்றல் 1,000,000 மடங்கு அதிகம் சரிங்களா. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சரிங்களா நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் இல்லை வந்து வீடுகளில் யூஸ் பண்ணுற சிஸ்டமை விட 500,000 மடங்கு வந்து அதிகம் வந்து இந்த தரவு மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளவு கணினிகளும் 24 மணி நேரம் இயங்கினால் இயந்திரங்கள் சூடாக தொடங்கும் சரிங்களா. ஹீட் ஆகிரும் கண்டிப்பாக சரிங்களா. எல்லாமே வந்து என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அது இயங்கி கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அந்த உறுப்புகள் சரிங்களா அந்த டெக்னாலஜியில் வந்து எல்லாமே வந்து ஹீட் ஆகும் ஆகிறதுனால இந்த சூட்டை தனித்து குளிர்விக்கவில்லை எனில் கணினிகள் எரிந்துவிடும் சொல்கிறாங்க சரிங்களா. இது நம்ம நார்மலாக உள்ள அந்த புரிதல் தான் சரிங்களா. இப்படி பிரம்மாண்டமான தரவு மையங்களின் கணினி சூட்டை தணிக்க பல தொழில்நுட்பங்கள் கையாளப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நூற்றுக்கணக்கில் அல்லது 1000 குளிர்சாதன பெட்டிகள் மின் விசிறிகள் இதற்காக பயன்படுத்தப்படும். ஏன்னா 35,000 அடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தரவு மையம் அப்படின்னு சொல்லும் பொழுது 35,000 அடியில் இருக்கக்கூடிய அந்த கணினிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு எந்த அளவிற்குலான அந்த கூலிங் சிஸ்டமானது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் சரிங்களா. அப்போ அந்த கூலிங் சிஸ்டம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் வந்து மின்சாரம். அப்படினில் இவ்வளோ பெரிய தரவு மையத்தை இயக்க எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கணக்கிட்டு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்சாரம் முழுக்க சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் புதைபடிவ எரிபொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் வந்து உண்மை. கார்பன் உமிழ்வு சாட்ஜிபிட்டியின் முந்தைய பதிப்பை பயிற்றுவிக்க சுமார் 1287 மெகாவாட் ஹவர் ஆற்றலானது தேவைப்பட்டிருக்கு சரிங்களா. இப்போ வந்து சாட்ஜிபிட்டி 4 வரைக்கும் வந்துட்டோம் சரிங்களா. அப்போ அதற்கு முன்னாடி உள்ள பதிப்பை வந்து பதிப்பை பயிற்றுவிக்க வந்து சுமார் 1000 அதாவது இன்புட் கொடுக்கணும் அந்த சாட்ஜிபிட்டிக்கு வந்து தரவு கொடுக்கணும்ல டேட்டாஸ் வந்து இன்புட் கொடுக்கணும்ல அந்த டேட்டாஸை இன்புட் கொடுக்கறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1287 மெகாவாட் ஹார் ஆற்றலானது வந்து கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவு ஆற்றலை கொண்டு நாம் சென்னை முதல் டெல்லி வரை விமானத்தில் 1000 முறை பறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சாட் ஜிபிடியின் தற்போதைய பதிப்பு இன்னும் அதிக ஆற்றல் தேவைப்படக்கூடியது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மூலம் என்னாகும் இங்கே நமக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒருவேளை தினமும் பல கோடி பேர் அதை பயன்படுத்துவதாக இருந்தால் அதன் ஆற்றல் தேவையானது இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி அவாய்டே பண்ண முடியாது. நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வேலைக்கு போகவே முடியாது சரிங்களா. அப்போ என்ன வந்து இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது அதிக மக்கள் பயன்படுத்த
பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டேட்டா வந்து நிறைய தேவைப்படும். அந்த டேட்டா கொடுக்கறதுக்கு இந்த டேட்டா மையங்கள் சரிங்களா, தரவு மையங்கள் வந்து அதிக அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா தரவு மையங்களை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதுக்கு கூலிங் சிஸ்டமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த கூலிங் சிஸ்டமுக்கு என்ன தேவை அப்படின்னா கம்பல்சரி மின்சாரம் தேவை சரிங்களா. திருப்பி நம்ம நம்மளுடைய ஆற்றல் சரிங்களா, நம்ம அந்த பூமியிலிருந்து சுரண்டக்கூடிய அந்த புதைப்படிம பொருளுக்கே வர்றோம். இதனால் என்ன ஆகுது, கார்பன் உமிழ்வு அதிகரிக்குது, இது சுற்றுச்சூழலை பாதிக்குது சரிங்களா. இது ஒட்டுமொத்த அந்த சமூகத்திலையும் சரி இந்த சுற்றுச்சூழலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்ம ஒரு தொழில்நுட்பம் தானே, அது எப்படி இந்த சுற்றுச்சூழலை தாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம சாதாரணமாக பார்த்துட முடியாது. இந்த அளவிற்கு வந்து ஒரு சுழற்சியின் அடிப்படையில் இது வந்து கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை தேடுபொருளுடன் இணைத்து விட்டால் ஒரு நாளில் பல கோடி தேடுதல்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் மின்சார தேவை பல மடங்கு அதிகரித்துடும். சுற்றுச்சூழலை பாதிக்கும் எரிபொருளை கொண்டுதான் இதை தேவைக்கான மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதால் இந்த கார்பன் உமிழ்வு தற்பொழுது இருப்பதை விட 5 மடங்கு அதிகமாக சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் மறுபுறம் கூகுள் தேடுபொறி கணிசமான அளவு கார்பன் உமிழ்வை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கூகுள் தரவு மையங்களின் கார்பன் உமிழ்வை பற்றிய தகவல் வெளிப்படையாக இல்லை. இன்றைக்குமே வந்து அந்த கார்பன் வந்து எந்த அளவிற்கு வந்து அவங்களுடைய அந்த தரவு மையங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து உமிழ்வு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு கரெக்டான டேட்டா வந்து இன்னுமே கொடுக்கல அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூகுளும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சூழலியல் ஒப்பந்தத்தை பொறுத்து உலகின் கார்பன் உமிழ்வை 2050 நிகர பூஜ்ஜியத்துக்கு குறைக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. இதுதான் வந்து டார்கெட், 2050 வந்து நெட் ஜீரோ அளவுக்கு கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இந்த டார்கெட்லையே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு எளிதானதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. கார்பன் உமிழ்வால் ஏற்படும் புவி வெப்பமாதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சிக்கல்கள் குறித்து அனைவருக்கும் தெரியும் என்றாலும் இன்றைய குடிமை சமூகத்துக்கு ஆற்றலின் தேவை என்பது அதிகரித்து கொண்டே தான் போயிடுது சரிங்களா. இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து நம்மளால் வந்து பெரும்பான்மையான வீடுகளில் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏர் கண்டிஷனர் போட்டுட்டாங்க சரிங்களா. ஏன்னா இந்த வெப்பத்தை வந்து நம்ம தற்காத்து எனக்கு இந்த ஏர் கண்டிஷனர் வந்து தேவையாக இருக்குது. ஃபேன்லாம் இப்போ வந்து ரொம்ப பழமையாயிடுச்சு சரிங்களா. இப்போ ஒரு வீடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேன் இருந்த காலகட்டம் போய் ஒவ்வொரு ரூமுக்கு வந்து 2-3 ஃபேன் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஏர் கண்டிஷன் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் இந்த சமூகம் மத்தியில் வந்து மின்சார தேவையோட அந்த அதிக அளவு அதிகரிப்பை தான் வந்து சுட்டி காட்டும் விதமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். 2030 கார்பன் உமிழ்வை நிகர பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வர கூகுள் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது சரிங்களா. இப்போ வந்து கட்டுப்படுத்துவதற்கு அவங்களும் முயற்சிகளை மேற்கொண்டு தான் வர்றாங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்குது, மறுபக்கம் சுற்றுச்சூழல் தாக்கம் அதிகரிப்பதனால காலநிலை மாற்றமும் ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்துட்டுருக்கு. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு வேணும். அதில் சில சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2050 வரை கால அவகாசம் கேட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ கூகுள் வந்து 2030 நாங்கள் வந்து கார்பன் உமிழ்வை வந்து குறைக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறோம். 2050 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ இந்த சிக்கலை அதிகப்படுத்தும் விதமாக நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களுக்கு தேவையான புதிய அளவு கணினி ஆற்றல் காரணமாக அதிக அளவு கார்பன் உமிழ்வு ஒரு அபாயமாக மாற இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை ஒரு சுட்டி காமிச்சு குறிப்பிட்டிருக்காங்க. தரவு மையங்களுக்கு தேவையான ஆற்றலை சுற்றுச்சூழல் பாதிப்பில்லா சரிங்களா. ஸோ க்ரீன் ஆற்றல் சரிங்களா, பசுமை ஆற்றல் மூலமாக வந்து நம்ம பெறலாம். இதற்கு இயற்கைக்கு இனமான ஆற்றல் உற்பத்தி முறையில் உருவாக்குவது வந்து இது ஒரு சொல்யூஷனாக பார்க்கப்படுது. குளிரூட்டப்படும் தொழில்நுட்பத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதை குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்ட தொழில்நுட்பமாக உருவாக்குவது சரிங்களா. அந்த கூலிங் சிஸ்டம் நம்ம ஏற்படுத்துகிறோம்ல, அதாவது டேட்டா சென்டருக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏர் கண்டிஷனர் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இன்னும் டெக்னாலஜி வந்து நம்ம இன்னும் செயல்படுத்தணும் சரிங்களா. டெக்னாலஜி இன்னுமே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக கார்பன் உமிழ்வை சரிங்களா எந்த விதத்தில் பண்ணணும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து பார்க்கணும், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு அரசாங்கமும் சரி உலகளவிலான அமைப்புகளும் சரி அதற்கு வந்து ஈடுபடணும் அப்படின்றதான். செயற்கை நுண்ணறிவின் அல்காரிதம்களில் பல புதிய மேம்படுத்தல்களை மேற்கொண்டு அதன் சிறப்புத்தன்மைகளை அதிகப்படுத்துவது வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுது சரிங்களா. ஒரு சொல்யூஷன், ஒன் ஆஃப் த சொல்யூஷன் சொல்கிறாங்க. இதன் மூலம் கணினிக்கு தேவைப்படும் ஆற்றலை குறைப்பது சரிங்களா. நிறுவனங்கள் லாப நோக்கில் போட்டி போட்டு செயல்படுவதற்கு பதிலாக ஒன்றிணைந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்துவது என பல தீர்வுகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீயா நானா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறுவனங்கள் போட்டி போடுவதை விட்டுவிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எப்படி நம்ம செயல்படுறோம் சரிங்களா, அதற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த விதமாக பயன்படுத்தணும் என்பது தொடர்பாக வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேறுகால மரணங்கள்.
உலகளவில் நிகழும் பேறுகால மரணங்கள் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதத்தில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக வெளியாகியுள்ள புள்ளி விவரம் பெரும் கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புள்ளி விவரத்தை வந்து எந்தெந்த அமைப்பு இணைந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், ஐநா மக்கள் நிதியம் ஆகியவை சார்பில் நடத்தப்பட்ட, சரிங்களா, இப்போ மூணு நிறுவனம் இணைந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்க தலைநகர் கேப்டவுனில் நடந்த கடந்த வாரம் ஒரு மாநாடு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சர்வதேச பச்சிளம் குழந்தைகள் நல மாநாடு 2023 வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த அறிக்கையில் தான் வந்து இந்தியா முதலிடத்தில் வந்து இந்த பேறுகால மரணங்கள் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதத்தில் முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் நிகழும் பேறுகால மரணங்களில் 60% இறப்புக்கு காரணமான 10 நாடுகள், சரிங்களா, அந்த 10 நாடுகளில் இந்தியா முதலிடத்துல இருக்கிறது அப்படின்றது பார்க்கணும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த சமூக சார்ந்த ஒரு கவலைக்குரிய விஷயம், சரிங்களா. உங்களுக்கு வந்து மெயின்ஸ் டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் இஸ்யூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. பெண்களுடைய அந்த நல்வாழ்வு, குழந்தைகளுடைய நல்வாழ்வு, அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகளுடைய நல்வாழ்வானது வந்து இந்த சோஷியோ எக்கனாமிக் விஷயம் தொடர்பானது, சரிங்களா. முறையான ஊட்டச்சத்து, முறையான குடும்ப அமைப்பு, சரிங்களா, அந்த முறையான கல்வியும் கூட, சரிங்களா, இந்த இனப்பெருக்க கல்வியும் கூட பெண்களுக்கு வந்து அதை அளிப்பதன் மூலமாக இந்த பேறுகால மரணங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா. ஆனால் முறையான ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படின்னா இன்னும் கிடைக்கிறது இல்லை, சரிங்களா. இன்னுமே வந்து பெண்கள் அதிகளவிலான வறுமையில் இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும், சரிங்களா. பெண்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடானது இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்கு கூட ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. பெண்கள் வந்து தங்கத்தை நாடி போகிறத விட வந்து இரும்ப நாடி போகணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்தில் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு, வேணும், சரிங்களா. அப்போது இந்த பேறுகால மரணங்களில் வந்து அதிகமான காரணமாக எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ரத்தம் தொடர்பான இதுதான், சரிங்களா. ரத்த குறைவு, சரிங்களா, அதில் வந்து போதிய அளவு வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடு, சரிங்களா, ஹீமோக்ளோபின் குறைபாடுனால தான் வந்து பேறுகாலங்களில் வந்து இந்த மரணமானது இருக்குது. தாயும் இறப்பதற்கு இந்த இரத்த சோகை வந்து ஒரு முக்கிய காரணம். அது மாதிரி பச்சிளம் குழந்தையும் இறப்பதற்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும், சரிங்களா. ஸோ இப்போ அந்த விளம்பரத்துக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க, அதைத்தான் வந்து நம்ம இங்கே பார்க்கணும், சரிங்களா. அப்போ அந்த ஊட்டச்சத்து என்பது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து அரசு வந்து ஒரு சமூக பொருளாதார விஷயமா எடுத்து பல முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் வர்றாங்க, சரிங்களா. உங்களுக்கு மருத்துவமனையிலே வந்து ஊட்டச்சத்து சார்ந்த பொருட்கள் வந்து வழங்குறது, உணவு வழங்குறது, அதே மாதிரி வந்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் வந்து இந்த பேறுகால டைமில் வந்து, அதாவது இந்த கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து ரொட்டீனாக சிகிச்சை அளிக்கிறது, அதே மாதிரி ஊட்டச்சத்து மருந்துகளும் சரி, அதே மாதிரி உணவுப் பொருட்களும் வழங்குறது, மாதம் அமௌண்ட் எல்லாம் வந்து வழங்குறாங்க, சரிங்களா. அவங்களுடைய ஊட்டச்சத்தை வந்து சரி செய்யும் விதமாக அரசும் பல முயற்சிகள் மேற்கொண்டு தான் வருது, சரிங்களா. ஆனால் இருந்தாலும் இந்தியா வந்து இந்த பேறுகால மரணங்கள் வந்து முதலிடம் இருக்கிறதா குறிப்பிடுவது என்பது ஒரு சிக்கலாக தான் பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நைஜீரியா, பாகிஸ்தான், காங்கோ, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் பேறுகால மரணங்களில் அதிகமாக நிகழ்கின்றதாக குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ இந்த 10 நாடுகளில் 5 நாடுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பேறுகால சுகாதாரம், பச்சிளம் குழந்தைகளின் ஆரோக்கியம் போன்றவற்றுக்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் போதுமான நிதி ஒதுக்க தயங்குவதே வந்து இதுக்கு காரணம் சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ இந்த ஊட்டச்சத்து தொடர்பான நம்ம வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தினா மட்டும் போதாது, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு வந்து முறையான வந்து நிதி ஒதுக்கீடு தேவை, சரிங்களா. இந்த நிதி ஒதுக்கீடை வந்து பண்ணுறதுல அரசாங்கம் கிட்ட ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்றதான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ நிதியானது வந்து இதுக்கு ஒதுக்கும் பொழுது இந்த பேறுகால மரணங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். இது போன்ற மரணங்களை குறைப்பதற்கான உலகளாவிய திட்டங்களில் பின்னடைவை ஏற்படுத்துவதாக உலக சுகாதார நிறுவனமானது தெரிவித்துள்ளது. ஸோ இப்போ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1990 இந்தியாவில் பேறுகால மரணங்களின் எண்ணிக்கையானது 100,000, சரிங்களா, 1,00,000 எத்தனையாக இருந்துச்சு அப்படின்னா 556 இருந்திருக்கு, சரிங்களா. அதாவது போதிய மருத்துவ வசதியின்றி ஆண்டுக்கு 1.38 லட்சம் பேர் வந்து, அதில் கர்ப்பிணிகள், தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் உட்பட பேறுகாலத்தின் பொழுது இறந்திருக்கிறாங்க, சரிங்களா. எப்போ 1990 இப்போ அப்போதைய உலக சராசரியை விடவும் இது மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ அப்போதைய உலக சராசரி என்ன அப்படின்னா 1,385 தான், சரிங்களா. ஆனால் இந்தியாவோட அளவு என்ன இருந்துச்சு, 556 இருந்திருக்கு. அப்போ அப்பயுமே வந்து உலக சராசரியை விட இந்தியா தான் வந்து அதிக அளவிலான பேறுகால மரணங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். பேறுகால மரணங்களை குறைக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 2020 100,000 பிரசவங்களில் 100க்கு குறைவான மரணங்கள் என்பதை இலக்காக குடும்ப நலக் கொள்கை 2017 வந்து நிர்ணயிக்கப்பட்டது, சரிங்களா. குடும்ப நலக் கொள்கை வந்து நேஷனல் ஹெல்த் சர்வே வந்து உங்களுக்கு 2017 வெளியிட்டிருப்பாங்க. இதனோட
இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2020 ஒரு 100,000 பிரசவத்தில் 100 குறைவான மரணங்களை அந்த அளவிற்கு குறைக்கணும் சரிங்களா. இப்போ 586 உங்களுக்கு 1990 இருந்துச்சு அப்படின்னா 2020 100 கம்மியாக குறைக்கணும், அதுதான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க சரிங்களா. அப்போது 2017-19 நிலவரப்படி என்ன அப்படின்னா உலக சராசரியை விட குறைவான பெருகால மரணங்கள் என்ற நிலையை இந்தியா எட்டியது சரிங்களா. அப்போ 2017-19 சரிங்களா, இந்த இடப்பட்ட இந்த 2 வருடங்கள்லே தீவிர அந்த இயக்கம் செயல்பாடு இதன் மூலமாக என்ன அப்படின்னா 103 குறைச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த முன்னேற்றத்திற்கு பிறகும் பெருகால மரணங்களில் உலக அளவில் இந்தியாவை முன்னிலை வகிப்பது என்பது மக்களுக்கும் சரி மருத்துவத்திற்கும் இடையான இடைவெளியைத்தான் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அந்த மருத்துவத்தை இந்த பெருகால டைமில் அணுகுவதற்கு மக்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படின்றதா சொல்கிறாங்க. இந்தியாவில் நிலவும் பாலின பாகுபாட்டின் காரணமாக பெண்களின் உடல்நலம் 2 பட்சமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம வறுமையிலே பெண்கள் தான் பெண்கள்கிட்ட தான் அதிக அளவிலான வறுமை இருக்குது. அதுமாதிரி அதிக அளவிலான ஊட்டச்சத்து குறைபாடு பெண்கள் மத்தியில் தான் இருக்குது சரிங்களா. இன்றைக்கும் ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அனைத்து நபர்களுக்கும் உணவை வழங்கிய பின் தான் அந்த வீட்டினுடைய அந்த பெண் சரிங்களா, அந்த குடும்பத்தலைவி என்று சொல்லக்கூடிய நபர் தனக்கான உணவை எடுத்துப்பாங்க. அப்போ அப்படிங்கும் பொழுது இருக்கும் இல்லை இருக்காமல் இருக்கும் சரிங்களா. வறுமையில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் தண்ணியை கூட குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கி சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பாலின பாகுபாடு சரிங்களா. ஆண் குழந்தைகள் சரியா ஆண்கள் சரிங்களா தன் வீட்டில் உள்ள தன்னுடைய தந்தையாக இருக்கட்டும் இல்லை தன்னுடைய கணவராக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தம்பி இப்படி சகோதரர்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மட்டும் உணவில் அனைத்து அந்த ஊட்டச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக கொடுத்துவிட்டு சரிங்களா. பெண்கள் இன்னுமே அந்த பாகுபாட்டினுடைய அதற்கு பெண்களும் காரணம்தான், இந்த சமூகமும் காரணமாக தான் இருக்குது அப்படின்றது பார்க்கணும். இதுக்கு காரணம் இந்த பாலின பாகுபாட்டின் காரணமாக ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து இன்மை பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சரிங்களா. நம்ம ஆண்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவை கொடுத்துட்டு நம்ம கம்மியாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய இந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தனித்துவம் மிக்க அந்த தாய்மையில தான் பிரச்சனை ஏற்படும் விதமாக இருக்கு. இதனால பல உயிர்கள் இழப்பு ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க. பெண் குழந்தை பிறப்பு குடும்பத்திற்கு சுமையாக கருதப்படுகிறது. இவை பெண்களுக்கு போதுமான மருத்துவ கவனிப்பு கிடைப்பதை தடுக்கின்றன சொல்றாங்க சரிங்களா. எல்லாமே இன்டர்லிங்க் தான் சரிங்களா. அப்போ பெண் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு சரிங்களா, ஒடுக்கப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவராக தான் இந்த பெண்கள் இருக்கிறாங்க சரிங்களா. அப்படி இருக்கிற சூழலில் முறையான கல்வியும் கிடைக்கிறதுல முறையான ஊட்டச்சத்தும் உணவும் கிடைக்கிறதுல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐநாவின் நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை எட்டும் முயற்சியில் 54 மரணங்களோடு தமிழ்நாடு இந்திய அளவில் 5 இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்போ இந்த பேருகால மரணங்களில் 5th பிளேஸ்ல இந்தியாவிலே 5th பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் உள்ள டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்தியா லெவலில் என்ன டேட்டா சரிங்களா, இந்த பேருகால மரணங்களை எத்தனை இறப்பானது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ராப்பர் டேட்டா சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகப்பேறு பச்சிளம் குழந்தைகள் நலன் சார்ந்து மத்திய மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையிலும் இந்த நிகழும் பேருகால மரணங்கள் அரசு நடவடிக்கைகளின் போதாமையை காட்டுகின்றன சரிங்களா. இது தொடரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. திட்டங்கள் கொண்டு வரப்படுது, ஆனால் அது முறையாக செயல்படுத்தப்படுது அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்குது சரிங்களா. அதைத்தான் இந்த மரணங்கள் எடுத்துக்காட்டும் விதமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். பேருகாலத்தின் பொழுது மரணம் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை அரசுகள் முடுக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அதிக அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும், அரசிடம்தான் இதற்கான சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னா மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் 7 சிறை. கேரள மாநிலத்தில் உங்களுக்கு கடந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் சரிங்களா. பிரச்சனை இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வந்தனா தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவரை குடி போதையில் சிகிச்சை பெற வந்திருக்க, அதாவது போலீஸோட வந்திருக்கக்கூடிய அந்த நபர் கத்தியால் தாக்கி இந்த வந்தனா தாஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் இறந்திருப்பாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் கேரள அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிச்சிருப்பாங்க. அதை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கேரளத்தில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் 7 வரை சிறை தண்டனையுடன் அதிகபட்சமாக
தொடர்பாக 500,000 அபராதமும் விதிக்கும் என அவசர சட்டத்திற்கு மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரிங்களா? ஸோ அப்போ 7 ஆண்டுகள் சிறை, 500,000 அபராதம் அப்படின்றது இந்த அவசர சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மருத்துவ பணியாளர்கள் மீதான வன்முறை குறித்த வழக்குகளை விசாரிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்தும் விதமாக இந்த அவசர சட்டமானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ 2 விஷயம், 1, 7 ஆண்டு சிறை, 500,000 அபராதம். 2வது என்ன அப்படின்னா, மாவட்டம் தோறும் நீதிமன்றங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு இந்த அவசர சட்டத்தில். 2012 ஆண்டின் கேரள மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ சேவை நிறுவனங்கள் வன்முறை மற்றும் பொருள் சேத தடுப்பு சட்டத்தின் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அப்போ கேரள மாநிலத்தில் வந்து இதற்கு முன் வந்து 2012 இந்த சட்டம் இருந்திருக்கு, அதனுடைய திருத்தமாக தான் இந்த அவசர சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை காவல் ஆய்வாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரி விசாரிக்கும் விதமாக ஏற்படுத்தும் என்று அப்படி சொல்லியிருக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததிலிருந்து 60 நாட்களுக்குள் விசாரணையை நிறைவு செய்யவும் அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. துணை மருத்துவ மாணவர்கள், மருத்துவமனைகளில் பணியாற்றும் பாதுகாவலர்கள், நிர்வாக ஊழியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்டோரும் இச்சட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? மருத்துவர்கள் மட்டுமின்றி இதர இந்த நபர்களுக்கும் வந்து இந்த பாதுகாப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அவசர சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவும் ஜனநாயகம், இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா உள்ளிட்ட பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இன்றும் வாக்குச்சீட்டு முறை தான் கடைபிடிக்கப்படும் நிலையில். சரிங்களா? ஸோ ஓட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாக்குச்சீட்டு, சரிங்களா, அதுதான் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில், மிகவும் துணிவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அதை வெற்றிகரமாக பல தேர்தல்களில் பயன்படுத்தியிருப்பது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை தான் வந்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் என்பது அதை முதன் முதலாக வந்து அறிமுகப்படுத்திய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, டிஎன் சேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இவர் யார் அப்படின்னா, இந்த தேர்தல் அதிகாரியாக வந்து இருந்திருப்பாங்க, இந்திய தேர்தல் ஆணையராக வந்து 1990 காலகட்டங்களில் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இவருடைய காலம் வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம் வந்து நிகழ்த்திய பெருமை வந்து இந்த டிஎன் சேஷன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் தேர்தல் ஆணையருக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாங்க, இந்தியாவுக்கான தலைமை தேர்தல் ஆணையராக இவர் இருந்திருப்பார் அப்படின்றது தான் தெரியணும். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த டிஎன் சேஷனின் முனைப்பு தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். சரிங்களா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் வந்து உருவானதுக்கு வந்து பேக்ரவுண்டே இந்த டிஎன் சேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அறிமுகமானது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு இந்த டிஎன் ஸ்டேஷனோட இந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்த 2 அமைப்பு என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய 2 அரசு நிறுவனங்களின் கூட்டு முயற்சியின் பலனாகத்தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது கண்டுபிடிக்கப்பட்டது. இது இந்த உலக ஜனநாயகத்துக்கு வந்து இந்தியா வழங்கியிருக்கும் ஒரு கொடையாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அமெரிக்கா வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இன்னுமே வந்து வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்படும் பொழுது, சரிங்களா, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்ற அடிப்படையிலும் கூட இந்தியா வந்து இந்த வாக்குச்சீட்டுக்கு பதிலாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்த பெருமை வந்து இந்தியாவுக்கு இருக்கு. சரிங்களா? இந்த உலக ஜனநாயகத்துக்கு வந்து இது ஒரு முன்னணியாக பார்க்கப்படுது அப்படின்றத பார்க்கணும். குடவோலை முறை என்ன அப்படின்னா, உலகில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு முன்பாக இந்தியாவில் ஜனநாயக முறை நிலவியது என்கிற வாதம் ஓரளவுக்கு தான் சரியே தவிர அந்த பெருமை நம்முடையது மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மூவேந்தர்கள் காலத்தில் குடவோலை முறையானது இருந்ததற்கான சில சான்றுகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. சரிங்களா? ஸோ இந்த குடவோலை சிஸ்டம்ன்றது நமக்கு அந்த ஜனநாயகத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் வந்து நம்ம எடுத்துக்காட்டால் நம்மளுடைய வரலாறை வந்து திருப்பி பார்க்கும்பொழுது இந்த குடவோலை சிஸ்டம் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கிரேக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜனநாயகம் என்கிற ஆட்சி முறையை கையாண்டவர்கள் கிரேக்கர்கள் என்பது வந்து வரலாற்று உண்மை. சரிங்களா? வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தும் கூட இருக்குது. ஸோ இந்த கிரேக்க மக்களில் மேல்தட்டு வர்க்கத்தினரான பிரபுக்கள் மட்டுமே, சரிங்களா, கிரேக்கத்தில் என்ன அப்படின்னா, சாதாரண மக்கள் வந்து ஓட் பண்ணி அந்த சமூகத்திற்கு வந்து தலைவரை எடுத்திருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரபுக்கள், சரிங்களா, சாதாரண மக்கள் கிடையாது, பிரபுக்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே ஓட் பண்ணி அந்த நேரில் சென்று வாக்களித்து ஆட்சியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் முறையானதான் வந்து இருந்திருக்கு. அப்போ அதுவுமே வந்து ஒரு முழுமையான ஜனநாயகம் கிடையாது தான். சரிங்களா? அனைத்து மக்களும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து முழுமையான ஜனநாயகம் சொல்லலாம். சரிங்களா? ஆனால் கிரேக்கத்திலையும் வந்து ஒரு முழுமையான ஜனநாயகம் இல்லை, பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பில் பங்கு பெறவில்லை என்பது குறிப்பிட்டிருக்காங்க. கிரேக்கத்தில் பிரபுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தனர், வம்சாவளி மன்னர்கள் இருக்கவில்லை, அவ்வளவுதான். சரிங்களா? அதாவது மக்கள், அதாவது பிரபுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது வாக்கெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இருந்திருப்பாரே தவிர வம்சாவளியா, சரிங்களா,
அப்பா, அதுக்கப்புறம் அவருடைய மகன், அதுக்கப்புறம் அவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி வம்சாவளியா இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த மட்டுக்கும் தான் நம்ம அந்த கிரேக்கத்தை சொல்ல முடியுமே தவிர ஒரு முழுமையான ஜனநாயகம் இல்லை அப்படின்றதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த பிரெஞ்சு புரட்சின்றதான் வந்து இந்த முழு அளவிலான ஜனநாயகத்தை வந்து உலக நாடுகளுக்கு வந்து வழங்கிய பெருமை வந்து இந்த பிரெஞ்சு புரட்சி 1789 வந்து ஏற்பட்டதன் மூலமாக தான் வந்து ஜனநாயகமானது பொதுமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வந்து விரிவடையணும் அப்படின்னு பேசக்கூடியதா இருந்தது. கபிலவஸ்துவில் சாக்கியம், ராம கிராமத்தில் கோலியா, வைசாலியில் லிச்சாவி போன்ற சபைகள் இருந்தன. ஆனால் அரசர்களும் இருந்தனர், சரிங்களா? சபை இது எல்லாமே சபை. சபை என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைப்பு, மக்கள் குழு, சரிங்களா, மக்கள் நிறைந்த குழு. ஆனால் அங்கே அரசர்களும் இருந்திருப்பாங்க. அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது ஜனநாயகம் கிடையாது, சரிங்களா? அப்போ வம்சாவளி வரக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் அரசர்களாக இருந்திருப்பாங்க, சரிங்களா? கிரேக்கத்திலும் சரி இந்தியாவிலும் சரி சமுதாயத்தில் மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டுமே வாக்குரிமை பெற்றிருந்தனர் என்பதால் அதை ஜனநாயகம் என்று அழைக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த அதுக்கடுத்து 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சி தான் குடிமக்களின் உரிமை குறித்து முதல் முதலாக அறிவித்தது, சரிங்களா? அப்போ இந்தியாவும் சரி கிரேக்கமும் சரி நம்ம வரலாறுல வந்து ரொம்ப முன்னணியில இருந்து இந்த குடவோலை சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிரேக்கத்தில் வந்து பிரபுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அது முழுமையான ஜனநாயகமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் வந்து பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்திய இந்த முதன் முதலான இந்த தாக்கம் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து மக்களின் உரிமையாக வந்து கொண்டு சேர்த்தது அப்படின்றத பார்க்கணும். அது நீச்சையாக உருவான ஜனநாயகத்தில் பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் வாக்குரிமை அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இதில் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்ன அப்படின்னா பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் வாக்குரிமை வந்து வழங்கப்படவில்லை. அடுத்து ஒவ்வொரு கட்டமாக தான், சரிங்களா, எடுத்தோடனே வந்து வழங்கப்படவில்லை. ஆனால் இனிஷியலாக வந்து பேசப்பட்டது பிரெஞ்சு புரட்சி, சரிங்களா? அடுத்த காலகட்டங்களில் அடிப்படை மனித உரிமைகள் வழங்கப்பட்டு அனைவருக்கும் வாக்குரிமை என்பது உருவானது. அதுவும் கூட மிக மிக தாமதமாகத்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு நாடுகளுமே வந்து எந்த அளவிற்கு வந்து தங்களுடைய மக்களுக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் இந்த வாக்குரிமை வழங்கியிருக்காங்க, அதுலேயும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நாடாளுமன்றங்களின் மூலம் கருதப்படும் பிரிட்டனில் நிலச்சுவார்ந்தார்கள் மட்டும்தான் முதலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 1832 சீர்திருத்த சட்டத்திற்கு பிறகுதான் வந்து நிலம் வைத்திருக்கும் அனைவருக்கும் வாக்குரிமை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நில ஜமீன்தார், சரிங்களா, ஜமீன்தார் போஸ்டிங்ல பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வாக்களிக்கும் விதமாக இருந்தது இனிஷியல் ஸ்டேஜ்ல, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1832 ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்போ நீங்கள் ஓட் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து ஜமீன்தாராக இருக்கணுன்ற கட்டம் கிட்டத்து நிலம் வச்சுருந்தா ஓட் பண்ணலான்ற ஒரு உரிமையானது இந்த இடத்துல வழங்கப்படுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1867 தான் அனைத்து ஆடவருக்குமான, சரிங்களா, அனைத்து ஆடவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படுது. வயதுக்கு வந்த ஆண்கள் அனைவருக்கும் வாக்குரிமையானது 1918 வருது, சரிங்களா? இப்போ ஆடவர் அப்படின்னா உங்களுக்கு அதாவது வாக்குரிமை பெறக்கூடிய வயது வந்து 1918 தான் வந்து வழங்கப்படுது. ஆனால் அதுக்கு முன் ஆடவருக்கு தான் 1867 வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் வந்து 1861 முதல் 4 ஆண்டுகள் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாகத்தான் கருப்பரின அடிமைகளுக்கும் வாக்குரிமையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவின் தென் மாகாணங்கள் ஜிம் க்ரோ சட்டம் இயற்றி பெரும்பாலான அடிமைகள் வாக்களிப்பதை தடுத்து விட்டன, சரிங்களா? அதுக்கப்புறம் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அமெரிக்காவில் சாத்தியமானது எப்போ அப்படின்னா 1965 தான், சரிங்களா, நிறைவேற்றப்பட்ட அந்த குடியுரிமை சட்டத்திற்கு பிறகுதான் வந்து அடிமைகளும் சரி பெண்களும் சரி எல்லா அனைத்து மக்களும் வந்து ஓட்டிங் ரைஸ் பெறுவது வந்து அமெரிக்காவில் 1965 தான். ஆனால் அதற்கு முன் இந்தியா என்ன அப்படின்னா ஏனைய நாடுகளில் மன்னராட்சி அகற்றப்பட்டு பிரபுக்களின் ஆட்சி நிறுவப்பட்டு அதற்கு பிறகுதான் அனைவருக்கும் வாக்குரிமையானது சாத்தியமானது. இந்தியாவில் நாம் எடுத்த எடுப்பிலேயே அனைவருக்கும் வாக்குரிமையானது அறிமுகப்படுத்தி விட்டோம், சரிங்களா? அதை நமக்கு முதல் தேர்தல் வந்து 1951 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி 52 காலகட்டங்களில் நடந்திருக்கும். அந்த தேர்தலிலேயே வந்து அனைத்து நபர்களுக்கும், சரிங்களா, எந்த ஒரு பாகுபாடும் இன்றி ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வழங்கிய நாடு வந்து அந்த பெருமை வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை 75% மக்கள் எழுத படிக்க தெரியாத அந்த சுதந்திர இந்தியா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திய போது உலகம் நம்மை ஐயத்துடன் பார்த்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஓட்டிங் ரைட்ஸ்னால் என்ன, வாக்குரிமைனா என்ன, சரிங்களா? முழுமையான படிப்பறிவில் கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்க. அவங்க மத்தியில் வாக்குரிமையை வந்து கொண்டு போய் சேர்த்தோட பெருமை வந்து இந்தியர்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? சப்பைக்கு தான் இன்றைக்கான டிஎன்ஏ டாபிக். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.